வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். டாபா ஸ்டைல் பட்டாணி மசாலா, இது ஒரு நல்ல சைட் டிஷ். ரோட்டி, சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ், புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டாபா ஸ்டைல் பட்டாணி மசாலாவுக்கு முதல்ல இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் அரைக்க போகிறேன். இதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்து, பொடியாக நறுக்கின பூண்டு பல், 6 ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்கினது, ஒரு துளி தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருங்க. அடுத்தது முந்திரியும் வெங்காயமும் வதக்கணும். இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, அதில் 2 வெங்காயம் நறுக்கினது போட்டு, ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு அதில் 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா மையம் அரைச்சிக்கோங்க. அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி சேர்த்து 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமான பிறகு அதில் 2 டீஸ்பூன் அரைச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். அடுத்தது இதில் 1 பெரிய கப் பட்டாணி போடணும். நான் ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணியும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரோசன் பட்டாணி இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றணும். இதுக்கு நான் 4 தக்காளி வேக வச்சு அரைச்சி ஊற்றிருக்கேன். 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பேனை மூடி 15 நிமிஷம் வேக வைக்கணும். பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் அரைச்சி வச்ச வெங்காயம் முந்திரி பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். கடைசியில் கொஞ்சமாக கசூரி மேத்தி போட்டுக்கோங்க. கசூரி மேத்தி என்னென்னா, இது வந்து காஞ்ச வெந்திக்கீரை. இது நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் நிறைய யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ இது உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். இது நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் செய்யும்போது கொஞ்சமாக போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான டாபா ஸ்டைல் பட்டாணி மசாலா தயாராக இருக்குது. இது நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, நான், இல்லைன்னா புலோ ரைஸ் கூட தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பட்டாணி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அது ரொம்ப நல்ல ஒரு ஈஸியான ஒரு டிஷ், பட்டாணி வச்சு செய்கிறது. இது நீங்கள் ஹோட்டலில் நிறைய சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இது நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்திக்கு ரொம்ப அருமையான ஒரு சைட் டிஷ் இது. நீங்கள் ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட லஞ்சுக்கெலாம் பேக் பண்ணி தரலாம். யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஃப்ரேம்ஸ்.